ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்ரோபாஸ் கிச்சன். ஸ்வீட்டில் அல்வாவை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. காரணம், அதனோட டெக்ஸ்சர், பக்குவம், வாயில் போட்டதுமே வழுக்கிட்டு போகிற மாதிரியான அந்த ஒரு செய்முறை, அதிகப்படியான நெய் சேர்த்து பண்ணுறதுன்னு பல காரணங்களை சொல்லலாம். திருநெல்வேலி அல்வாவை எல்லாருக்குமே பிடிச்சிருந்தாலும் ஆசைப்பட்ட போது கடையில் தான் வாங்கி சாப்பிட முடியும். நினச்சப்ப வீட்லேயே உடனே செய்யறதுன்னா அது நடக்காத கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது, தவிர நெய்யும் அதிக செலவாகும். சமைக்கிறதுக்கும் கேஸ் செலவு, விறகு அடுப்புனாக்கா அது விறகு செலவுன்னு சொல்லிட்டு நிறைய ஆகும். இன்றைக்கி நாம் இத்தனை செலவு இல்லாமல், அதிக வேலையும் இல்லாமல் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அல்வா, அதுவும் இந்த திருநெல்வேலி அல்வா மாதிரியே நல்ல இலகலாக, நல்ல டேஸ்டாக, ஆனால் நெய் அதிகம் செலவாகாமல் ரெண்டே ரெண்டு சக்கரவள்ளி கிழங்குல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு அல்வா பண்ணுறதுக்கு ரெண்டு சக்கரவள்ளி கிழங்க, ஒரு பீலர் வச்சு அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு ஒரு துருவியால் துருவி எடுத்துட்டு இதை இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி வடிகட்டியாச்சு. இப்போ நாம் இந்த வடிகட்டி இதோடு நம்ம விட போகிறது கிடையாது, இன்னொரு வடிகட்டி வச்சு இன்னும் நல்லா நைஸாக வடிகட்டி எடுக்க போகிறோம். இதில் ரெண்டு வலை இருக்குது. இது நல்லா கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் இது வந்து நல்ல ஃபில்டராகி வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் திப்பி இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தது கொஞ்சம் கண்ணு பெருசாக இருக்க வடிகட்டி, இந்தளவு பால் கிடச்சிருக்கு. இந்த திப்பியை வந்து வேஸ்ட் ஆக்காமல் சக்கரை இனிப்பு தோசை சுடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலை மெஷரிங் கப்பில் அளந்தெடுத்தப்போ எனக்கு 2¼ கப்பு கிடச்சிது. இப்போ இதை தனியாக வச்சுருவோம். ஒரு ஃப்ரையிங் பேனில் 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு இதை எதுவும் நம்ம கலந்து விட வேணாம், அப்படியே விட்டுருவோம். இது வந்து சுகர் கேரமலுக்கு நம்ம பண்ணுறோம். இப்போ நல்லா கேரமலாகி வந்துடுச்சு, தனியாக வச்சுருவோம். ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் சூடானதும் முந்திரி கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கூடவே கொஞ்சமாக திராட்சை சேர்த்துட்டு அதே நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை தனியாக தட்டில் வச்சுருவோம். 2¼ கப்பு பாலுக்கு நான் 1 கப்பு சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு பதம்லாம் வேண்டாம், இது சக்கரவள்ளி கிழங்கே இனிப்பு தான், அதனால் 1 கப்பு சர்க்கரை போதும், கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சமாக போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் இதில் சேர்த்தாச்சு, ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் இப்போவே விட்டுருவோம். ஏன்னா இது இந்த கார்ன்ஃப்ளவர் மாதிரியே சீக்கிரமாக நல்லாவே அடிப்பிடிக்குது, அதனால் ஃபஸ்ட்டே நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ அந்த சுகர் கேரமலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். சீக்கிரமாகவே ஆயிடுது இந்த அல்வா. நமக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போது அது பெரிய ஸ்பூன், அது 1 ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு, ஏன்னா அந்த கிழங்கு ஸ்மெல் வரக்கூடாது, அதனால் வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது அதிகப்படியாக போனால் ஒரு 25-30 நிமிஷத்துலேயே சூப்பராக ஆகிடுது. இதை பாருங்கள், இப்போவே நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் நல்ல ஓரங்களில் அந்த நெய் கக்கிட்டு வருது. இப்போ நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ எப்படியோ நாம் அதில் ஊற்றுற நெய் திரும்ப அது கக்கி தான் ஆகும், அதனால் அதை பார்த்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி இதை பாருங்கள், ஓரங்களில் அப்படியே நெய் கக்கிட்டு வருது. இது எப்படியோ அதை இறக்க வேண்டிய ஸ்டேஜ் தான். அந்த கரண்டியில் நீங்கள் இப்படி எடுத்து போட்டிங்கனாக்கா அது பாருங்கள் அப்படியே எடுத்து போட வரணும். இது பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு, இது பாருங்கள் எடுத்து போட்டிங்கன்னா வரணும். அந்த கரண்டியிலையும் ஒட்டலை பாருங்கள், எடுத்து போட்டாக்கா அந்த கரண்டியிலையும் ஒட்டல் அப்படியே மொத்தமாக தான் விழுது, மொத்தமாக இப்படி விழுது பாருங்கள். இப்போ இதை நம்ம இறக்க வேண்டிய ஸ்டேஜ் தான். இது ரொம்பவே நீங்கள் ரொம்ப முறிகிற அளவுக்கு நீங்கள் வச்சிங்கனாலும் ஒரு முறை ஹார்டாகிடும். இது வந்து சரியான பதம். இது இப்போ நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை பாருங்கள், இந்த ஸ்பூனில் கூட ஒட்டலை,
இப்போ இதை நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருவோம். இந்த பாருங்கள் நல்லா எடுத்து போட்டிங்கன்னா அதை போய் அப்படி பொத்துன்னு விழணும். அந்த கரண்டியில் எடுத்து போட்டால் இந்த பாருங்கள் அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ இதை நாம் இறக்கிக்கலாம். இது வந்து சரியான பதம். இது இப்போ இதை இறக்கி ஆற வச்சாச்சு. ஆறின பிறகு உங்களுக்கு கரெக்டாக அந்த அல்வா பதம் வந்துடும். இதோ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு அல்வா அருமையான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. எளிய முறையில் எளிய பொருட்களை வச்சு குறைவான நேரத்திலேயே நெய் செலவு அதிகம் பிடிக்காத வெண்ணெய் மாதிரி வழுவழுப்பாக வாயில் வழுக்கிட்டு போகிற இப்படி ஒரு அல்வாவை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.